Welcome to Hawa's Happy Life. In this video, we will see red chilli sauce and green chilli sauce. This red chilli and green chilli are in the garden. We will cut the chilli and cut the chilli. We will gloss and cut the gloss. We will cut the gloss. ஒன்னு ரெண்டு கட் பண்ணீங்கனா பரவாயில்லை இவ்ளோ இதெல்லாம் கட் பண்றதுக்கு கண்டிப்பா க்ளோஸ் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கடையில கிடைக்கிற மாதிரி எக்ஸாக்ட்டா வேணும் அப்படினா இந்த மிளகாயோட விதைகள் எல்லாத்தையும் எடுத்துறணும் இல்லனா உங்களால கண்டிப்பா யூஸ் பண்ணவே முடியாது ரொம்ப காரமா இருக்கும் இந்த விதை எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்க சாஸ் பண்ணாதான் உங்களால யூஸ் பண்ண முடியும் இல்லடி கண்டிப்பா உங்களால யூஸ் பண்ண முடியாது நீங்க வேற எந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணி நீங்க மிளகாய் சாஸ் செஞ்சாலும் வீடு ஃபுல்லா நெடி அடிக்கும் ஒரு குக்கர்ல இந்த மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 7-8 பல் பூண்டு தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணி சேர்த்துக்கோங்க இஞ்சி இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயம் 1/2 டீஸ்பூன் உப்பு இதிலே கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நம்ம ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இந்த மிளகாய் எல்லாம் நல்லா ஆறனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும் சப்போஸ் நீங்க குக்கர் யூஸ் பண்ணாம வேற ஒரு பாத்திரத்துல நீங்க இந்த மிளகாய் கொதிக்க வச்சிங்கனா நீங்க விதையை எடுத்துட்டு கொதிக்க வச்சாலும் சரி அந்த காரம் வீடு ஃபுல்லா இருக்கும் அழகா ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டீங்கனா உங்களுக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிரும் மிக்ஸில அரைச்சதுக்கு அப்புறமா இத ஒரு வடி வச்சு வடி கட்டிக்கோங்க இல்லனா நீங்க வடி கட்டாம டைரக்டா வேணாலும் நீங்க இத panலயே சேர்த்துக்கலாம் இதோட சக்கையெல்லாம் நல்லா வடி கட்டிட்டு அதுக்கு அப்புறமா நீங்க இந்த பேஸ்ட் செஞ்சீங்கனா உங்களுக்கு நல்ல பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சிக்கு இது கிடைக்கும் இந்த பாத்தீங்கனா நான் எல்லா சக்கையுமே வடி கட்டி எடுத்துட்டேன் நம்ம எடுத்து வச்சிருந்த chillies எல்லாத்தையும் ஒரு panல சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்க போறோம் நம்ம கடைசியா தான் vinegar சேர்க்கணும் இப்ப சேர்க்க கூடாது இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 lemonோட சாரம் மட்டும் இதல சேர்த்துக்கணும் அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு vinegarம் சேர்த்துக்கணும் கண்டிப்பா vinegar சேர்த்துக்கோங்க அப்பதான் வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் கெடாம இருக்கும் இது நீங்க 1 month வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கடையில கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு எக்ஸாக்ட்டா வேணும் அப்படினா fermentation ஒரு வாரம் வரைக்கும் ஆக விடணும் ஒரு வாரத்துக்கு காலையில காலையில நீங்க தரந்து தரந்து மூடிட்டீங்கனா இதுல உள்ள gas எல்லாம் ரிலீஸ் ஆயிடும் இந்த சாஸ் செஞ்சு முடிச்சிட்டு 1 week கழிச்சு நீங்க fridgeல வச்சு 1 month வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பைசியா எந்த டிஷ் பண்ணாலும் இந்த சாஸ் உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் இப்போ நம்ம red chilli sauce எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் green chilli sauce பண்றதுக்கு நான் வந்து 30ல இருந்து 35 மிளகாய் வரைக்கும் யூஸ் பண்ணேன் இதுக்கு வந்து 50 மிளகாய் எடுத்துர்க்கேன் அதோட காம்புகள் எல்லாம் கிள்ளி எடுத்துக்கணும் இந்த red chilli எல்லாத்தையும் ஒரு பவுல்ல சேர்த்துட்டு நல்ல கொதிக்க வச்ச தண்ணியை இதல நம்ம சேர்க்க போறோம் இது ஒரு 1/2 an hour க்கு நம்ம அப்படியே விட்டுறணும் கொதிச்ச தண்ணி ஊத்துனா மட்டும்தான் இதல காரம் கம்மி ஆகும் 1/2 an hour க்கு அப்புறமா இதெல்லாத்தையும் வெளியில எடுத்து வச்சிட்டு நல்லா ஆறனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்க போறோம் இது கூடவே ஒரு பாதி அளவுக்கு வெங்காயம் சேர்த்திருக்கேன் அப்புறமா ஒரு 7-8 பல் பூண்டு ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கணும் இத நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா இதையும் நம்ம வடி கட்டிக்கலாம் இத அப்படியே வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் குழம்புக்குலாம் மிளகாய் தூள் யூஸ் பண்றதுக்கு பதிலா இந்த அரைச்ச விழுதை நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ சாஸா யூஸ் பண்ண போறோம் அதனால இத நல்லா வடி கட்டனதுக்கு அப்புறமா இந்த சக்கையலாம் எடுத்துட்டு இதோட தண்ணியை மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போறோம் ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு oil சேர்த்துட்டு oil நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம வடி கட்டி வச்ச இந்த red chilli sauce இதல சேர்த்துக்க போறோம் இதல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு 2 டீஸ்பூன் அளவுக்கு சீனியும் சேர்த்துக்கணும் இது நல்லா கொதிச்சு பாதி அளவுக்கு நல்லா சுண்டி வரும் அது வரைக்கும் நம்ம அடுப்புலயே வச்சு நல்லா mix பண்ணிக்கிட்டே இருக்கணும் காரத்தை பேலன்ஸ் பண்றதுக்காக நான் அரை முடி அளவுக்கு lemon சேர்த்திருக்கேன் இது கெட்டு போகாம இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு vinegar சேர்த்துக்கணும் அவ்வளோதான் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த க்ரீன் chilli சாஸோட ஃபர்மெண்டேஷன் தான் இதுக்கும் செய்யணும் இந்த ரெட் chilli சாஸில் நீங்கள் நிறைய டிஷஸ்லாம் பண்ணலாம் இந்த சாஸை நீங்கள் வந்து ப்ரெட்டுக்கு சமோசாக்கெலாம் நீங்கள் அப்படியே தொட்டுட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்
இந்த சாஸை ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இதுக்கெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சில்லிஸ்லாம் பறிக்கிற வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.